ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற குரூப் டூ மெயின்ஸுக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படிங்கிறது தான். இதை பற்றின பேசிக்கான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு நியூக்ளியர் பவரால் இயங்கக்கூடிய சப்மெரீன், அதுவும் நம்ம இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட முதல் நியூக்ளியர் பவர் சப்மெரீன் தான். இதில் இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம வந்து இதை வந்து நார்மலாக ஒரு சப்மெரி நியூக்ளியர் சப்மெரீன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் வரும்னா, இது வந்து நம்ம எதிரிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம், நம்மளோட பலத்தை இந்தியாவின் பலத்தை வந்து அதிகரிக்கும், கடலோர பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றின ஒரிஜினல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம வந்து மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் வந்து நம்ம ஹைலைட் பண்ண முடியும். அப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரான அணுக்கரு ஆற்றலினால் ஆன முதல் நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறதான் வந்து இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும். நான் இதில் வந்து எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் அங்கே ஹைலைட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் மட்டும் பண்ணால் போதும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அந்த முக்கியமான இதுக்கு மட்டும், அந்த வேர்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டால் போதும், ஓகேங்களா? அதுக்கு செகண்ட் பாயிண்ட், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, உருசியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு பின் இந்தியா. இந்த ஆல்ரெடி இந்த அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, உருசியா இந்த நாட்டிலலாம் வந்து நியூக்ளியர் பவரால் இயங்கக்கூடிய சப்மெரீன் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்திலே வந்து நியூக்ளியர் சப்மெரீன் வச்சுருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஸோ ஓகேங்களா, இதனாலே வந்து இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். தேர்ட் பாயிண்ட், அரிஹந்த் அப்படி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து எதிரிகளை அழிப்பவன் என பொருள். ஃபர்ஸ்ட் இந்த அரிஹந்த் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை, ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை அழிப்பவன் அப்படிங்கிறதான் வந்து இதுக்கான மீனிங். ஃபர்ஸ்ட் இதை 2009 ஜூலை 26 அன்று இந்திய பிரதமர் வந்து மன்மோகன் சிங் வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து தொடங்கி வைத்தார். இந்த கப்பல் வந்து இந்த சப்மெரீன் வந்து எங்கே வந்து கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டும் காலத்தில் தான் வந்து இதை வந்து தயாரித்தாங்க. 2009 ஜூலை 26 அன்னைக்கே வந்து இதை பிரதமர் மன்மோகன் சிங் வந்து தொடங்கி வச்சாங்க. பொதுவாக இந்த மாதிரி கப்பல் வந்து போர்க்கப்பல்லாம் வந்து தொடங்கி வைக்கும் பொழுது வந்து ஒரு பெண் தான் வந்து தொடங்கி வைக்கிறது வந்து ஒரு வழக்கம். அதன்படி பார்த்தோம்னா இந்த நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து இதை வந்து தொடங்கி வச்சாங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளோட்டங்கள்லாம் பார்த்தாங்க. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக 2018 அந்த இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட சோதனைலாம் வந்து நடைபெற்று போய்கிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தயாரித்துள்ளது, ஓகேங்களா? இது ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்த பாயிண்ட் தான், பட் நம்ம வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். செகண்ட் பாயிண்ட், எதிரியின் பார்வையில் இருந்து தப்பிக்கும் வகையில் நீண்ட காலம் கடலுக்குள்ளே இருக்கும் வந்து திறன் படைத்தது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நாடோட போர் பண்ணுறோம் அப்படின்னா கடலுக்கு உள்ளே வந்து நீண்ட நாட்கள் இருக்கணும், ஓகேங்களா? மேலே வந்தோன்னா நம்ம வந்து எதிரிக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால் அதுக்கான ஆக்சிஜன் லெவல் சரி, சாப்பாடு எல்லாத்தையும் எல்லா ஐட்டமும் சரி, உள்ளே வச்சுருக்க கெப்பாசிட்டி வந்து அதிகம் இருக்கிறதுனால வந்து இது கடலுக்கு அடியில் வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான திறன் படைத்தது. தேர்ட் பாயிண்ட், கடலுக்குள் இருந்தபடியே எதிரி கப்பலின் இலக்கை குறிபார்த்து சகாரியா பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை செலுத்த திறன் கொண்டது. கடலுக்குள்ள இருந்தே நம்ம எதிரி நாட்டோட கப்பலாக இருக்கட்டும், இல்லை சப்மெரீன் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அதை வந்து சகாரியா பாலிஸ்டிக் ரக ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீர்மூழ்கி இந்த வாட்டர்லலாம் யூஸ் பண்ணுறது. இதன் மூலமாக வந்து செலுத்தி அந்த எதிரி நாட்டோட கப்பலை வந்து தாக்குறதுக்கான திறன் கொண்டது. நிலம், நீர், ஆகாயம் ஆகிய மூன்று பகுதியையும் வந்து அணு ஆயுதம் மூலம் தாக்கும் சக்தி கொண்டது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ நீரில் இருக்கிறதுனா வந்து இந்த சகாரிய பாலிஸ்டிக் அந்த ஏவுகணை மூலம் வந்து தாக்கும் திறன் உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே இது நிலம், நீர், ஆகாயம், நம்ம ஒரு நிலத்தில் ஒரு வெஹிக்கிளாக இருக்கட்டும், இல்லை நீரில் இருக்க ஒரு ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஆகாயத்தில் இருக்க விமானமாக இருக்கட்டும், இந்த மூணில் எதாக இருந்தாலும் சரி இந்த மூணையும் வந்து தாக்குறதுக்கான திறனும் சரி டெக்னாலஜியும் சரி அந்த ஐஎன்எஸ் அரிஹந்த் சப்மெரீனில் வந்து இருக்குது. தேவையும் பயனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு
கடல் வழியாக இந்தியாவுக்குள் தீவிரவாத ஊடுருவலை வந்து தடுக்கிறதுக்காக, ஏன்னா கடல் வழியாக வந்து ஒரு நாட்டிலிருந்தும் சரி இல்லை பல்வேறு இடங்கள்லேருந்து தீவிரவாதிகள் வந்து ஊடுருவுறாங்க, அதை வந்து இதன் மூலமாக வந்து பார்த்து அவங்கள வந்து தடுக்கலாம். கடலோர பாதுகாப்பில் முக்கியத்துவம் பெற கடலோர பகுதிகளில் வந்து இதன் மூலமாக வந்து நம்ம வந்து கண்காணிச்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட், கடல் வழியாக நடைபெறும் போதைப் பொருள் கடத்தல்களை வந்து கண்காணிக்க. போதைப் பொருட்கள் வந்து சர்வதேச அளவில் இப்போ வந்து எதிர்க்க ஒரு விஷயமாயிட்டு, ஸோ அதனால் போதைப் பொருட்கள்னால வந்து இந்த சமூகத்தில் நிறையவே பாதிப்புகள் ஏற்படுது. கடல் வழியாக தான் வந்து அதிக அளவில் வந்து போதைப் பொருட்களை வந்து கடத்துகிறாங்க. ஸோ அதனால் கடல் வழியில் வந்து இந்த போதைப் பொருட்கள்லாம் கடத்துறதை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் இது வந்து பயன்படுகிறது. அதுக்கடுத்து இதோட கட்டுமான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் தான் வந்து கட்டினாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்திய கடற்படையின் முன்னணி தொழில்நுட்ப கலன் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை வந்து முன்னணி தொழில்நுட்ப கலன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் வந்து இந்த ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படிங்கிற சப்மரீனை வந்து வடிவமைச்சிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், இந்திய கடற்படை பாபா அணு ஆராய்ச்சி மையம், பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு, இந்திய அணு ஆற்றல் துறை ஆகியவை இணைந்து உருவாக்கியது தான் வந்து இந்த ஐஎன்எஸ் அரிஹந்த் சப்மரீன், நியூக்ளியர் சப்மரீன். ஓகேங்களா, நாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படை, நெக்ஸ்ட் பாபா அணு ஆராய்ச்சி மையம், பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு, இந்திய அணு ஆற்றல் துறை, இந்த நான்கும் இணைந்து தான் வந்து இந்த நியூக்ளியர் சப்மரீனை வந்து உருவாக்கியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், நீர்மூழ்கி கப்பலில் உள்ள அணு உலையில் செறிவேற்றப்பட்ட யுரேனிய பொருள் வந்து வெப்பத்தை வந்து வெளியிடுகிறது. இதுக்கான பவர் வந்து அந்த யுரேனியம் அப்படிங்க அந்த பொருளில் இருந்து வந்து இதுக்கான பவரை வந்து பெற்றுக்கொள்கிறது. நம்ம நார்மலாக வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்தாலே வந்து அதில் யுரேனியம் வந்து எரிபொருளை யூஸ் பண்ணுவாங்க, அதே சேம் இதுதான் வந்து இதுக்கு. இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த நியூக்ளியர் இதை வந்து சிஸ்டம்மை வந்து இந்த சப்மரீனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாடு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, நமக்கு வந்து அதில் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி உரிஷியா அப்படிங்கிற நாடு. இந்த நாடு தான் வந்து நமக்கு அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து ஒரு சப்மரீனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம தேவையில்லாமல் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும், இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இதுவே வந்து ஒரு போதுமான பாயிண்ட்ஸாக இருக்கும், நம்ம 12 மார்க்ஸ் ரேஞ்சில் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.